எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம தவா சிக்கன் மசாலா எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கடாயில கொஞ்சம் எண்ணெய், இதுல வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் வந்து வாங்கிப்போம். இந்த போன்லெஸ் சிக்கனை வந்து இப்போ இதை போட்டு நல்லா வதக்கணும். சிக்கன்லாம் கொஞ்சம் வதங்கினோடனே அடுத்து நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், மல்லித்தூள் அரை டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வேண்டாம். மசாலாலாம் சிக்கன் கூட வதங்கிக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம காய்க்கிற அளவு சிக்கன் எடுத்துக்கோமா, அதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இந்த தக்காளி வந்து ஒரு தக்காளி, இதை வந்து நம்ம நல்லா பொடியை கட் பண்ணி அதை இதோடு சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை. சிக்கன் இந்த அதுலேயே தண்ணி விடும், அதுலேயே கொஞ்சம் வெந்துடும். நம்ம லேசாக தண்ணி மட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து தெளிச்சுக்கிட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லேசாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த சிக்கன் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்காண்டி நம்ம மூடி போட்டு வேக விடலாம். சும்மா கொஞ்சமாக தண்ணி தெளித்தா போதும். இப்போ ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, நல்லா வேகட்டும். இப்போ வந்து நம்ம சிக்கன்லாம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மசாலாலாம் ட்ரை ஆகிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும், மசாலா கொஞ்சம் சாந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் இதெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இதெல்லாம் சேர்த்துக்கணும். நம்ம தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ அந்த மசாலாலாம் நம்ம ட்ரை ஆனோடனே இது மேலே கொத்தமல்லி, இப்போ வந்து நம்ம ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது.